ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆனால் 500 கிலோமீட்டர் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. கம்ப்ளீட் இருக்கும். இந்த பம்பர் நம்ம மாற்றிருக்கிறோம், இதில் வந்து பசர் மாற்றிருக்கிறோம். இதோட நான் சாஞ்சதுக்கப்புறம் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. வணக்கம் இன்டர்நெட். நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக கேட்குறது என்னென்னா, ராயல் என்ஃபீல்டோட பைக்கை வாங்குறது ஓகே, பட் அதை சர்வீஸ் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்பென்சிவா இல்லை நம்மளால் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குமா அப்படின்ட்டு எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம பைக் எடுத்து இதோட வந்து நியர்லி ஒரு 25 டேஸ் ஆகிடுச்சு, சர்வீஸ்க்கான டியூவும் வந்துருச்சு. இதுதான் நம்ம பைக், ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 கன் மெட்டல் கிரே டியூவல் சேனல் ஏபிஎஸ். முக்கியமாக இது BS6 மாடல், இந்த லேட்டஸ்ட் மாடல். இந்த மாடல் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர். அந்த 500 கிலோமீட்டர் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி ரீச் பண்ணியாச்சு. இது வந்து நான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே சர்வீஸ் பண்ண வேண்டியது, பட் கண்டினியூஸாக ரெயின் இருந்ததுனால என்னால் வந்து சர்வீஸ் கொண்டு போக முடியல. ரிமைண்டர்ஸ் வந்து அவங்க ரெகுலராக வந்து எனக்கு ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சர்வீஸ் பண்ணிடலாம். எனக்கு இன்றைக்கி கிளைமேட் பார்த்தாலே தெரியும், இன்றைக்கி வந்து காலையிலேருந்து ஓரளவு மழை இல்லை, ஸோ ஃப்ரீயாகவே இருக்குது, அதனால் சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் 500 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 விட அதிகமாகவே ரைட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வரைக்கும் இந்த கிலோமீட்டர் ரன் பண்ணது பார்த்திங்கன்னா 551 ரைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு எடுத்துக்கிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை சர்வீஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு ஆகக்கூடிய டியூரேஷன் எவ்வளோ இருக்கும், இந்த பைக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கான காஸ்ட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஓகே, இப்போ நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன் போகலாங்க. இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து இப்போ நீங்கள் போகிற பதிலே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஹப்னு சொல்லலாம். நீங்கள் வரும்போது நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன் பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து எல்லா விதமான 2-வீலர்ஸ் அண்ட் கார்ஸோட ஷோரூம் வந்து இந்த ஒரு ரோட்டில் பார்க்க முடியும். இந்த ரோடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசிக்கும் திருத்தங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் தான் இந்த ரோடு. நீங்கள் பற்றி பார்த்துட்டே வாங்க, ரைட் பண்ணி நான் போயிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 500 மீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் வந்துடும். சர்வீஸ் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த சர்வீஸ்க்கான காஸ்ட் என்ன இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். 550 கிலோமீட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்கும், அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரீசனபிளானது, ப்ளஸ் வந்து நம்மகிட்டையும் ஒரு வேலிடான ரீசன் இருக்குது. அந்த 500க்கு முன்னாடி தர முடியாத சர்வீஸ்க்கு வந்து வண்டியை கொடுக்க முடியாதது காரணம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் மழை தான். ஸோ 2-3 வாட்டி நம்மளும் கிளம்பிட்டு மழை பாதிலே வந்தனால திரும்ப வந்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும், இதுதான் சர்வீஸ் ஸ்டேஷன். நம்ம வண்டி ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஜாப் கார்டு ஓப்பன் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஜாப் கார்டு ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் கேட்குறாங்க, எல்லாம் என்னென்ன பண்ணுங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸ்டே டியூன். நம்ம பைக் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆனால் 500 கிலோமீட்டர் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த பைக் வந்து நமக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. இந்த 500 சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர் சர்வீஸில் என்னெல்லாம் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கான காஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாமல் இது பண்ணுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆச்சு, என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக அங்கேயே நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம கோப்ரோவில் இருந்த மெமரி வந்து கெப்பாசிட்டி வந்து ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு. அந்த டைமில் எல்லாமே இம்பார்ட்டண்டான வீடியோஸ் இருந்தனால டெலிட் பண்ண முடியல. ஸோ வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இங்கே வந்து பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பைக்கில், இந்த பைக்கில் சர்வீஸ் பண்ண வந்த பைக். சர்வீஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தா தெரியும், நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கும் இப்போ இருக்கிற இந்த ஃபைனல் வீடியோக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பம்பர் நம்ம மாற்றிருக்கிறோம், இதில் வந்து பசர் மாற்றிருக்கிறோம். இதோட நான் காஸ்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பம்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொடக்டிவான பம்பர். ஆக்சுவலாக என்னோடய பைக்குக்கு பம்பர் போடணுங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் தாங்க இருந்தது, பட் சடனாக ஏன் ப்ரோ பம்பர் போட்டிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம். அதுக்கு சின்னதாக ஒரு ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்கள முன்னாடி வச்சு இந்த பார்க்கிங்கில் உட்காந்து பேசிகிட்ருக்கிறேன். ஒரு பாப்பா இந்த பக்கம் இறங்குச்சு, இன்னொரு பாப்பா பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் இறங்குச்சு. எனக்கு பேலன்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. பேலன்ஸ் ட்ராப் ஆனோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேறு நல்லா குண்டாக இருக்கிறோமா, அதனால் பாதி சாஞ்சதுக்கப்புறம் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. கீழே கம்ப்ளீட்டாக விழுகலை. இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்து தெரியும், சின்ன ஸ்க்ராச் இருக்கும், அதை தாங்கிக்கிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பயம், ஓகே அதோட லுக்கு அதோட ஃபீலுங்கிறதெல்லாம் போய் ஒரு ப்ரொடக்டிவ் வேணும், ஏன்னா குழந்தைங்க இருக்கனால ஒரு சேஃபஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு 3700 சம்திங் உங்களுக்கு நான் பில்லு காட்டுறேன், அதோட என்ன காஸ்ட்டுங்கிறது போடுறேன். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் வண்டி எடுத்ததுலேருந்து எனக்கு வர ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரோட பசர்.
இண்டிகேட்டர் போட்டோன்னா எங்கள் லைட் எரியும். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர் நம்ம போட்டுட்டு ஆஃப் பண்ண நிறைய நேரத்தில் மறந்துடுறோம். ஸோ இண்டிகேட்டர் பசர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருந்தது. அது ஒரு பசர் போட்டிருக்கிறோம். ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன் எங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் தெரில, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இண்டிகேட்டர் பசர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம சர்வீஸ் பற்றி பேசிடலாங்க. சர்வீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க மொத்தம் ஆன சர்வீஸ் வந்து எனக்கு என்னமோ ரீசனபிளாக இருக்குது. பட் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஓனராக இருந்தாலோ இல்லை மற்ற பைக் யூஸ் பண்ணாலோ நான் சொல்கிற காஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ப்ரோ நான் இந்த பைக் யூஸ் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து எனக்கு இவ்வளோ தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த சர்வீஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு மொத்தம் ஆன காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1181 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இந்த 500 சர்வீஸ்க்கு. இந்த 500 சர்வீஸ்க்கான இன்டர்வல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 45 டேஸ், டெலிவரி எடுத்ததுலேருந்து 45 நாள் இல்லை 500 கிலோமீட்டர். அடுத்த சர்வீஸ்க்கான இன்டர்வல் என்னங்கிறது சொல்கிறேன். அடுத்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 கிலோமீட்டர், அதாவது 5000 கிலோமீட்டர் ஆர் 6 மந்த்ஸ். அந்த 5000ங்கிறது உங்களுக்கு டைரெக்டாக 5000 போயிடுமா இல்லை 5500 போகலாமான்னு ஒரு டவுட் இருக்கும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி 500 ஓடி இருக்கு, இன்னும் வந்து 4500 கிலோமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா ஓட்டணும். எக்ஸாக்டாக 5000 கிலோமீட்டர் நான் சர்வீஸ் போயிடணும். அதுக்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த தேர்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஃப்ரீ சர்வீஸ் வந்து 10000 கிலோமீட்டர் ஆர் 6 மந்த்ஸ் செகண்ட் சர்வீஸ்லேருந்து. அப்புறம் ஃபோர்த் சர்வீஸும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 15000 கிலோமீட்டர் ஆர் 6 மந்த்ஸ், அது வந்து தேர்ட் சர்வீஸ்லேருந்து 6 மந்த்ஸ். ஸோ இந்த மாதிரி மொத்தம் வந்து ராயல் என்ஃபீல்ட் இந்த பைக்கை வாங்கும் போதே 4 ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு நான் இதில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சர்வீஸ் நான் கொடுத்த 1181 என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பைக்குக்கான சிந்தட்டிக் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சிந்தட்டிக் ஆயிலோட கெப்பாசிட்டி வந்து 2.5 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. அதோட ஒரு சார்ஜஸ் போட்டிருக்காங்க, இந்த பில்லு உங்களுக்கு நீங்கள் மேலே வரும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆயில் ஃபில்டர் ஓரிங் கிட் அப்படின்ட்டு ஒன்று மாற்றிருக்கிறாங்க, குவான்டிட்டி 1. அப்புறம் வந்து சக்ஷன் ஃபில்டர் அசம்பிளி ஒன்று மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் செயின் லூப்ரிகேஷன் அண்ட் கிளீனர் கிட்டு ஒரு 500 ml வந்து அதுவும் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. லேபர் பார்த்தீங்கன்னா லேபர் அப்படின்றது சார்ஜ் பண்ணல, பட் லேபர் டைமில் அவங்க சர்வீஸ் டைமில் அதுக்குன்னு கன்சியூமபிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கன்சியூமபிள் சார்ஜஸ்ன்னு சொல்லி 141 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 1181.100 பைசா. இதுதான் வந்து இதுக்கான சர்வீஸ். ஓகே, இந்த பம்பருக்கும் இந்த இண்டிகேட்டர் பசருக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ட் பம்பருங்க, நல்ல ஒரு ப்ரொடக்டிவான பம்பர், கீழே உளுந்தாலோ நமக்கு வந்து அடிப்படாதுங்கிறத ஒரு பார்த்தாலே தெரியுது. நல்ல போல்டாகவும் ஒரு புல் பம்பர் மாதிரி இருக்குது, கார்லலாம் வருவாங்க அந்த மாதிரியான ஒரு பம்பராக தான் இருக்குது. இதோட காஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் என்னென்னு சொல்கிறேன். இன்ஜின் கார்ட் ஏர்ஃப்ளை ஸ்டெயின்லெஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த குரோம் பிளேட்டட் வர்றதுனால இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட காஸ்ட் வந்து இன்க்ளூடிங் டேக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3750, அதாவது 3750 ரூபா இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட வெப்சைட்லேயே இருக்குது, ஜென்யூனான ப்ரைஸ் தான், அதில் உங்களுக்கு டவுட் வேணாம். அடுத்த எக்ஸ்பென்ஸ் இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பசர். பசருங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன் எங்கே இருக்குன்னு தெரில, பட் நல்லா டீசெண்டாகவே வெளியே தெரியாத மாதிரி நல்லா இன்பில்ட்டாக உள்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பசர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இதுக்கான காஸ்ட் வந்து டோட்டல் வந்து 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து டேக்ஸ் வந்து ஒரு 15 ரூபா, அப்புறம் கிராஸ் வேல்யூன்னு சொல்லி ஒரு 54.69 சம்திங். ஸோ இது வந்து பசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையில சொன்னால். ஒரு சேஃப்டி அப்படின்னு வரும்போது நம்ம என்ன ஆகணும், எவ்வளோ தான் நம்ம வந்து ரொம்ப கான்சியஸாக ரைட் பண்ணாலுமே ஒரு ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருக்கும்போது இண்டிகேட்டர் போட்டு ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ண மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த சவுண்ட் இருந்தால் நமக்கு ஒரு வார்னிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரெண்டு விஷயம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் நமக்கு இந்த போன சர்வீஸோட டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சர்வீஸ் காஸ்ட் என்னமோ வந்து ஒரு 1100 சம்திங் தான் வந்தது. பட் நான் இன்றைக்கி செலவு பண்ண மொத்த செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 3800 சம்திங், ஒரு 3800 ப்ளஸ் அது ஒரு இது. டோட்டலாக வந்து நான் செலவு பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 5000 வரைக்கும் நான் செலவு பண்ணியிருக்கிறேன். பட் ராயல் என்ஃபீல்ட் பைக்குக்கு ஒரு 350cc பைக்குக்கு ஒரு ரெகுலர் சர்வீஸுங்கிறது ஒரு 1100 அப்படிங்கிறது எனக்கு ரீசனபிளாக தெரியுது. இது வந்து அதிகமாக இல்லை கம்மியாக அப்படிங்கிறது அதை மற்ற பைக் யூஸ் பண்ணுறவங்க தான் சொல்லணும். ஏன்னா மற்ற பைக்ஸை வந்து இப்போ ரீசெண்டாக நான் 500 கிலோமீட்டரில் வந்து எந்த சர்வீஸ் பண்ணதில்லை. ஸோ மறந்துடாமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல விரும்பின விஷயம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்பயுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வந்து எப்பயுமே நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டே டியூன், திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட்.